அதாவது ஸ்டேஷ்னரின்னு நார்மலாக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த பேனா பென்சில் இதுதான் தெரியும். பட் இதை தாண்டி நிறைய இருக்கு. 250 தரும். ஓ 2000 ரூபாய்க்கு? 2000 ரூபாய்க்கு தரும். குழந்தைகளுக்கு வேற லெவலுங்க, அழகா தூக்கிட்டு போயிடலாம் ஸ்கூலுக்கு. என்ன நல்லா இருக்குதுல்ல? ஒரு கிரையான்ஸ் இருக்கு, கிரையான்ஸ் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, டிப் பென்சில் இருக்கு, பென்சில் இருக்கு, ஷார்ப்னர் இருக்கு. ஷார்ப்னர் இங்கே பாத்துக்கோங்க, இங்க பாருங்க. இது ஃபுல்லா ஷார்ப்னர் டிசைன்ஸ் தாங்க. MP3 கிட்டுங்களாமாங்க. என்னமோ சொல்லுவாங்களே, ஐபேடா என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரூபா வரும். ஏன்னா ஐபேடே ஒரு 400 ரூபா கூட. பென் டிரைவ் இது பண்றது, மெமரி கார்டு 8 GB, அப்புறம் ஒரு ஹெட்போனு, ஒரு கேபிள் பாருங்க. இத்தனை பொருள் ஏகே ஒரு 500 ரூபா. 290 ரூபாய்க்கு ரீட்டெயிலும் 190 ரூபாய்க்கு ஹோல்சேலும். ஹலோ சிஎம் ஃபேமிலி, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, June 1st எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஓப்பனுங்க. எங்கே பொட்டி கட்டி கிளம்புவீங்க எல்லாரும், நோட்டு புக் வாங்குறதுக்கு, பேக் வாங்குறதுக்கு, பாக்ஸ் வாங்குறதுக்கு, பென்சில் வாங்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஸ்டேஷ்னரிஸ் வேறு மாதிரி இருக்கும், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற MRP ப்ரைஸ் இங்கே இருக்காதுங்க. அந்த மேட்ரு தான். ஏன்னா நானே எழுதி ஓப்பன் நல்லா இருக்காது, பிரதர் இங்கே தான் இருக்கார் கேட்கலாம். ஸோ இவர் பேர் ஸ்ரீராம். எங்கள் ஆக்சுவலாக சத்தியமங்கலத்தில் நாங்கள் இவர் கடை வச்சிருக்காரு, குடோனும் வச்சிருக்காரு, டீட்டெயில் கேட்கலாம். ஹாய் ஸ்ரீராம், வணக்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டேஷ்னரிஸ் அப்படிங்கிறது என்னோடய சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம். அது நம்ம கடையை பற்றி போடுறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உன்னோட நேம், நம்ம கடையோட நேம், ஓகே, எங்கே லொக்கேட் ஆகி கொடுத்தா சொல்லி. ஓகே, என் நேம் ஸ்ரீராம். கடை வந்து ரீட்டெயில் ஷாப் வந்து கடைவீதியிலையும், கடைவீதி கடையிலையும் இருக்கு. ஓகே, ஹோல்சேல் வந்து நம்ம ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்லேயே இருக்கு. ஸோ அந்த ரோட் நேம் என்ன சொல்லுவோம்? பஜார் ஸ்ட்ரீட், பஜார் ஸ்ட்ரீட் கடைவீதி, அந்த இடத்துல இருக்கு. எனவே லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வந்து வாங்கிக்கலாம். ஸோ கடையோட நேம் ஒரு தர சொல்லிடுறேன், ஸ்ரீ எம்எஸ் ஏஜென்சி. எம்எஸ் ஏஜென்சி, ஓகே. ஃபேமிலியராக சொல்லணும்னா சிவகுமார் நோட் புக்ஸ் அப்படின்னு. சிவகுமார் நோட் புக்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ண கடை கிடையாது, இது பாரம்பரியமாக, அதாவது எங்கள் அப்பா காலத்துலேருந்து பாரம்பரியமாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்துருக்காங்க. அப்போ அதோட குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓ, 50வது வருஷம். ஸோ நான் இப்போ இதெல்லாம் எப்போ ஏன் சொல்கிறேன்னா, ரேட்டை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ஸ்டேஷ்னரிஸ் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டேஷ்னரிஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஹோல்சேல், ஹோல்சேல், ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயில் இருக்கா? பண்ணுறோம், ரீட்டெயில் இருக்குது. ஓ, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே. ஓகே ஓகே. ஸ்கூல், அதாவது ஸ்டேஷ்னரின்னு நார்மலாக உங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த பேனா பென்சில் இதுதான் தெரியும். பட் இதை தாண்டி நிறைய இருக்கு ஸ்டேஷ்னரி. எனக்கு அதான் தெரியும். ஸ்கூல்ஸுக்கும் இருக்கு. ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்கு தேவையானது ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஆர்ட் கிராஃப்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிசைனிங் பண்ணனும்னாலும், ஒரு டிராயிங் பண்ணனும்னாலும் அதுக்கு இருக்கு. அதுக்கு இருக்கு. ஓ, ஸ்டேஷனரிஸ் எல்லாமே, எல்லாமே, அதாவது ஏ டு செட் எல்லாமே கிடைக்கும். ஏ டு செட் எல்லாமே. சோ இப்போ நீ வந்து ஸ்கூல் காலேஜுக்கு மட்டும் இல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் தர முடியும். தம் கம்பெனிஸ் ஒரு ஆர்ட் விஷயமா ஏதாவது ஒரு 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 கிராஃப்ட் பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் தர முடியும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 29 ரூபீஸ்ல இருந்து 84-80 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு. இருக்கு. ஆனா ஆக்சுவல் ரேட் எவ்வளவு இருக்கும்? ஆக்சுவல் ரேட் பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ் இருக்கும். 80 ரூபீஸ் இருக்கும். 60 ரூபீஸ் இருக்கும். ஆனா நம்ம கொடுக்கற ஸ்டார்டிங் 29 இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போ இந்த ஸ்டேஷ்னரிஸ் இல்லாம இப்போ நம்ம அந்த லைக் இப்போ நான் வந்து ஒரு கடை வைக்க போறேன். ஓகே. சோ அந்த பொருட்கள் உங்ககிட்ட ஹோல்சேல்ல வருமா? வரும். அது எப்படி இருக்கும்? அந்த ரேட்ல எப்படி இருக்கும்? நம்ம ஹோல்சேல் எடுக்கும்போது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். ஹோல்சேல் ரேட்ல தான் இருக்கும். ஹோல்சேல் ரேட். ஏன்னா நீங்க இவங்க ரீட்டெயிலே ஹோல்சேல் ரேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையாலுமே. சரி, அப்படி சொல்றீங்க. இப்போ எந்த ஊருக்குலாம் நம்ம ஹோல்சேல் கொடுக்க முடியும்? எல்லா ஊருக்கும் கொடுக்கலாம். கொடுக்கலாம். இங்க வந்து இப்போ நாங்க 20 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ல டோர் டெலிவரியோட பண்ணிட்டு இருக்கோம். டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடை இருக்கு, ஒரு ஷாப் இருக்கு, கேட்கலாம்னா அங்கே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்ல பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, கோயம்புத்தூர் மக்களுக்கு சத்தியமங்கலத்துலேருந்து பிரான்சிஸ் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால், அவங்க ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகே ஓகே விஷயம். எனக்கு அப்படியே ஒன்றுன்னா, ஏதாவது இந்த பொருள் இருக்கு, இவங்க இது இவங்களுக்கு யூஸ் ஆகும், இது ஸ்கூலுக்கு அப்படின்ற மாதிரி காட்ட முடியுமா? காட்டலாம். போகலாம், வாங்க. இங்கே இருக்கிற ஐட்டம் சார் நார்மல் பேனா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டி. ஓகே, இது எவ்வளோ ஸ்டார்டிங் சும்மா வரும்? இது வந்து 5 ரூபீஸ் 50 ரூபீஸ் பண்ணி நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும்? அது 250 தரும். ஓ, 2000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு தரும். பார்த்தீங்களா, அது 5 ரூபா பேனா கூட 2000 ரூபா. அதாவது சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, MRP என்ன இருக்கோ அதை விட ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சத்தியமங்கலத்தில் 50% ஆஃபர் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். பேனாக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்குது. வாங்க. ஸோ ஓகே, இது பேனாங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்மக்கிட்ட கொஞ்சம் புதுசாக காட்டலாமே. வாங்க, அப்படியே போகலாம். ஆ, இந்த சீசனுக்கு ட்ரெண்டிங்கானது பேக்கில் மாட்டக்கூடிய ஊக் பென் வந்திருக்கு. பேக். ஓ, இங்கே பாருங்க, பேக்கில் மாட்டிக்கிற மாதிரி ஊக் பென்னு. இது எப்படி, இது எவ்வளோ இருக்கும்? இது ரேட்டு சும்மா 10 ரூபா MRP. 10 ரூபா தான் ஆக்சுவல் ரேட்டு நம்ம கொடுத்து.
என்னென்னமோ வச்சிருக்கேன் இது 10 ₹10 MRP 7 ₹15 குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துச்சுலா டிப் பென்சில் குழந்தைகளுக்கு இங்கே பாருங்க டிசைன்ஸை வேறு லெவல். ஓகே இதெல்லாம் என்ன ப்ரைஸு? ஓ இங்கே பாருங்க நல்லா இருக்கேன் யூனிகார்ன். ஓகே இதெல்லாம் எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம இங்கே? ஸோ டிப் பென்சில்ஸ். ஓகே ஸோ இது அப்படியே நம்ம மாற்றிக்கிற மாதிரியா? மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. ஆ இங்கே இங்கே இருந்த சைடில் ப்ரெஸ் பண்ணி நம்ம டிப் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருது நீங்களே கண்டுபிடிங்களே? இது ஒரு 15 ₹. ஏன்னா கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறனால சொல்கிறேன். 15 ₹ 20 ₹ விற்கலாம். ஓகே நான் கொடுக்குற ரேட் 11 ₹ 11 ₹ 11 ₹ ஓகே 20 ₹ வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறேன். 20 ₹ வரைக்கும் என்ன இருக்குது? 20 ₹ வரைக்கும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஓ இல்லை டிஃபன்ஸ் ஊதி பார்க்கலாமா? ஊதி பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிற குழந்தைகளுக்கு வேறு லெவலுங்க. ஸோ இது எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம இதெல்லாம்? எல்லாமே 11 ₹ 11 ₹ ஹோல்சேல் ரேட் 11. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், வெளியே கொண்டு போய் விற்றா எனக்கு தெரிஞ்சு 10 ₹லேருந்து 15 ₹ வரைக்கும் போகும். ஓ 15 ₹ வரைக்கும் போகும். ஆனால் நம்ம ஒரு 11 ₹ கொடுக்குறோம். ரூபீஸ் பண்ணி ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் பசங்க இருக்காங்க. ஓகே ஒரு பேக் வாங்கி ஒரு ஸ்டேஷனரி வாங்க எவ்வளோ செலவு பண்ணுவீங்க? ஒரு பேக் ஒரு 450 ₹ 500 ₹ 500 ₹ வச்சுப்போம். உள்ளே இருக்க நோட் பேகு நோட் புக்கு ஸ்டாப் எப்படி இருந்தாலும் என்ன மீறி போனாலும் ஒரு 1000 ₹ ஆகும். நம்ம கிட்ட 500 ₹ இருக்கு எல்லாமே சேர்ந்து. பேக்கோட செட்டு 500 ₹ இருக்கு. கிடைக்குமா பார்க்கலாமா? அது பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா 500 ₹க்கு ஒரு கிட் அப்படி ஒரு பேக் இருக்கா? பேக் இருக்கு. ஓ ஓபன் பண்ணி இங்கே பாருங்க. அழகாக தூக்கிட்டு போயிடலாம் ஸ்கூலுக்கு. என்ன நல்லா இருக்குதுல்ல? ஒரு க்ரையான்ஸ் இருக்கு, க்ரையான்ஸ் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, டிப் பென்சில் இருக்கு, ஷார்ப்னர் இருக்கு, ஷார்ப்னர் இங்கே, டிராயிங் பென்சில்ஸ் இருக்கு. ஓ ஓ எல்லாமே இருக்குது. ஓகே ஒரு புக் டிராயிங் புக் இருக்கு. ஓஹோ அப்படிலாம் இங்கே பாருங்க டிராயிங் புக். எனக்கு தெரிஞ்சு ப்ரீகேஜி எல்கேஜி யூகே பிகேஜி எல்கேஜிக்கு இது பெஸ்ட். 500 ₹ 500 ₹ அப்படியே கொண்டு எம்ஆர்பி 500 ₹ கிஃப்ட் கொடுக்கறாங்க. கொடுத்தலாம். கடைக்கு சேல் பண்ற ரேட் 375 ₹ கொடுக்கும். 375 ₹ கொடுக்கும். இப்ப நான் சிங்கிளா வாங்குனனா அது 400 ஹோல்சேல்ல வாங்குனா 375 நான் 500 ₹ வித்துக்கலாம். வேற லெவல் இது. சோ சூப்பர், இந்த விஷயம் நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி இல்லாம இது மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஓகே இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு போறோம் அப்படினா ஓகே அந்த டைம்ல எல்லாரும் வாங்குவாங்க. அதுக்குன்னு எங்க கிட்ட இருக்கு ஒரு கிட்டே இருக்கு, எக்ஸாம் கிட். டாம்ஸ் தானே இது? ஓ இது பிராண்ட் ஆக்சுவலா பெரிய பிராண்ட் தான். எல்லாமே பிராண்ட் தான். டாம்ஸோடது இது என்னென்ன இருக்கும் உள்ள? இல்லை ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும், பென் இருக்கும், ஒரு ஸ்கேல் இருக்கும், பென்சில் இருக்கும், எக்ஸாம் பேட் இருக்கும். பேட் இருக்கும் இல்லையே? ஆமாம். இந்த பேடோட நீங்க பேட் மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா 150 ₹. ஆமாம். இது எல்லாம் சேர்த்து ஓகே உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் 300 300 எம்ஆர்பி. நீங்க கொடுக்கறது 220 80 ₹ கம்மியாக கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸாம் கிட்டு இது. இது எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி கிட்டு. ஓகே இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் போகிற அளவுக்கு பார்த்தா. அடுத்தது அந்த ஷார்ப்னர்லாம் பார்த்தீங்கன்னா நீ நம்ம படிக்கும் போதெல்லாம் இத்தனோண்டு தான் பார்த்துருக்கேன். ஷார்ப்னர்ல நிறைய ஐட்டம் இருக்கு. ஓ காட்டுங்களா டைப்ஸ் இங்கே வந்து பாருங்க. இது என்னது? இது ரப்பர். ஓ ரப்பர் இது ஒரு மாதிரி ரப்பர் இது. ஓகே அதாவது நீ ஹேண்டில் பண்ணிட்டு இப்படி அழிச்சுக்கிற மாதிரி. ஓகே இங்கே பாருங்க ராக்கெட் ஒரு ஸ்டைலு, ராக்கெட் ஸ்டைலு. அப்பா ஏங்க நானும் அந்த ஒத்து நூடு 50 பீஸாக கொண்டு வாங்கி ஓட்டியிருக்கேன். இது என்ன இவ்வளோ? இது ஷார்ப் பண்ணதா? இது ரப்பர். ஓ ரப்பரா இது? ஓகே இது ஒரு டிசைன். இங்கே பாருங்க நான் சும்மா லைட்டாக கொட்டுறேன் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க இது ஃபுல்லாக ஷார்ப்னர் டிசைன்ஸ் தாங்க. இங்கே பாருங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். கொட்ட முல்லை கீழே விழுந்துருவதுனால தான் சி ஃபுட்பால் ஸ்டைலில் இருக்கிற ஷார்ப்னர்ஸு. ஸோ ரப்பரோட வர ஸ்டாப்னஸ். ஸோ இதெல்லாம் கொடுக்குறோம் நம்ம. இது ஆக்சுவலாக இப்போ நான் பார்க்கட்டுமா? இதில் இதில் எம்ஆர்பி 10 ₹ போட்டிருக்கு. நம்ம இது எவ்வளோ கொடுக்குற மாதிரி ஐடியா இது? 750 எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 10 ₹லேருந்து 20 ₹ 20 ₹ எம்ஆர்பி. இது என்ன கிட்டு இது? இது வந்து இப்போ புதுசாக வந்துருக்கு. என்ன ஹெட்ஃபோனில் இருக்குது இதுக்குள்ள? அது அது பேர் என்ன? MP3 kit. ஓ MP3 kit. ஓகே எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் கணிங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து
என்ன இது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னமோ சொல்லுவாங்களே ஐபேடா என்னமோ சொல்லுவாங்களே அதெல்லாம் ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வரும், ஏன்னா ஐபேடே ஒரு 400 கொடுத்துருக்காங்க வெளியில். ஒரு ஓடிஜி, ஒரு பென்ட்ரைவ் இது பண்ணுறது, மெமரி கார்டு 8GB, அப்புறம் ஒரு ஹெட்ஃபோனு, ஒரு கேபிள் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இத்தனை பொருள் ஏகே ஒரு 500 $200 $100. ஓகே, இது எல்லா என்ன சைஸ் நோட்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும், ஷார்ட் சைஸ், கிங் சைஸ், லாங் சைஸ், எல்லாமே எல்லா சைஸ் எல்லா சைஸுமே கிடைக்கும். ஸோ ஷார்ட்ஸ் தான் பண்ணிப்போம். ஃபோர் சைடு பேனா பார்த்துருப்போம், ஃபோர் சைடு பேனா பார்த்துருக்கோம். ஆமாம், அதுலேயே ஃபெதர் வச்சு ஒரு டிசைன், ஒரு மாடலாக உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம 4 சைட் பேனா பார்த்துருக்கேன் நானும், இது என்ன 6-7 சைடு இருக்க மாட்டிருக்கு பேனா, 7 கலர். ஓ 7 கலரா, 7 கலரு ப்ளஸ் ஃபெதர். இங்கே பாரு, 7 சைக்கெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ நம்ம எடுக்க எடுக்க கீழே வந்துட்டு தான் இருக்குது இப்போ. நீங்கள் பாருங்கள், ஓகே, ஓ சூப்பர். இது எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம? 26 கொடுக்கணும், 26. ஆக்சுவலாக நம்ம விற்கிறதா இருந்தால் எவ்வளோ கொடுக்கலாம்? 40 வரைக்கும் விற்கலாம். இது கண்டிப்பாக அது போகிறது தாங்க. ஸ்டேஷனரிஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஷாப்னே சொல்லலாம். இல்லை இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போது கெட் ரெடி, இதெல்லாம் வந்து அள்ளிட்டு போகிறதுக்கான ஒரு ரெடி இதாகிக்கலாம். நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் என்ன யூனிக்கான ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம், நார்மலாக இதில் ரப்பர் வித் பென்சில். ஓகே, இது பென்னு, ஒரு ஜிகினாவோ. ஆஹா, இங்கே பாருங்க பென்ஸு, ஜிகினாவோட இருக்கிற பென். அது பென் தான். ஓ, கீழே பென் இருக்கு. ஓ ஓ ஓ சூப்பர். இதெல்லாம் எவ்வளோக்கு வருது? இதெல்லாம் யூனிகான் பன்னெண்டு ரூபா. இது இதுவும் பன்னெண்டு ரூபா. ஸோ பன்னெண்டு. ஸோ இதை வந்து நம்ம விற்கிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 20 ரூபாய்க்கு விற்கலாம். ஆ, 20 ரூபாய்க்கு வரைக்கும், 40 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே சூப்பர். ஸோ அடுத்தது இப்போ இந்த ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது பிடிஎஸ். பிடிஎஸ் கொரியன் சீரீஸ் எல்லாம் இப்போ இருக்க பொண்ணுகளுக்கு, பசங்களுக்குலாம் இந்த ஓகே அந்த ஸ்டைல் இருக்கிற, அதாவது உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஓ சூப்பர் சூப்பர், ஓகே நைஸ். ஸ்லைம் நம்மகிட்ட இருக்கு. ஸ்லைமா? ஸ்லைம், ஸ்லைம். ஆமாம், இதுதான் என் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு விளையாட்டு. இதோ அது தண்ணி மாதிரி இருக்கும், கையில் ஒட்டாது இல்லைங்க. அதாவது ஓகே, இது எவ்வளோ கொடுக்குறோம் நம்ம? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் 40-50 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன் வெளியில். 18 ரூபாய்க்கு நான் தரேன். 18 ரூபாய்க்கு கிளைம். ஓகே சூப்பர். ரப்பர் அடிஷ்னல். ஓகே, ரப்பரோட இது என்ன பாருங்க, ப்ரஷோடு கொடுக்குறாங்க, ரப்பர் ஷார்ப்னர் எல்லாமே சேர்த்து. ஸோ இப்போ நம்ம என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ரீட்டைலையும் வாங்கிக்கலாம், ஹோல்சேலையும் வாங்கிக்கலாம், கரெக்டாக. ஸோ நீங்கள் அது மாதிரி ஷார்ப்னர் பார்த்தீங்க. ஓகே, நான் இங்கே ஒரு செட் ஆஃப் ரப்பர் காட்டுறேன் உங்களுக்கு. ஓஹோ, ஓ இங்கே வந்து பாருங்கள், ஏரோப்ளைன் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மைலிஸு, காரு, ஆ இதெல்லாம் என்னது, பர்ஸு, எல்லா ரப்பர் பர்ஸு, வாப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஓகே சூப்பர். இங்கே பாருங்க, மீசை, தாடி, கண்ணாடி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. 6 ரூபாய்க்கு தரேன் இது. அப்படி 6 ரூபாயா? 6 ரூபா. ஓகே சூப்பர், ஒரு பீஸ் 6 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு செமையான ஒரு பிளேஸ் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க, ரீட்டைல்லையுமே ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதான் மேட்ரு வந்து நம்ம பென்சில் தனியாக, இது தனியாக வாங்குறதுக்கு. ஓகே, ஒரு சின்ன கிட் இருக்குது, ஒரு 12 ரூபா தான் ஆகுது அதோட இது. ஒரு மிடில் கிளாஸ் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படவே, பயப்படவே வேண்டாம். ஸோ அழகா இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அவங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது டிராயிங் கிட்டா? ஓகே, அதாவது ஸ்கெட்சு, கிரையான்ஸு, பென்சிலு, நார்மல் பென்சில் வந்துடுது. இது என்ன, இது ட்ராயிங் கிட்லேயே பெருசு, உங்களுக்கு எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ட்ராயிங் கிட்டு, இது ஒரு பெரிய கிட்டு, இது அதோட இருக்கும். இப்போ இது எவ்வளோ வருது ஃபஸ்ட்டு, இந்த ட்ராயிங் கிட்டு? 50 ரூபா எம்ஆர்பி. 50 ரூபா எம்ஆர்பி. இது பெருசு 37 ரூபா கிடைக்கு கொடுக்குறோம். இது 37 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 50 ரூபா எம்ஆர்பி, 37 ரூபாய்க்கு கிடைக்கு கொடுக்குறோம். ஓகே, இது
200 MRP நம்ம எவ்வளவு கொடுக்கறோம் 150 ரூபாய் கொடுக்கறோம் ஓகே இது 200 ரூபாய் MRP 150 ரூபாய் கொடுக்கறோம் ஓகே எவ்வளவு एक्चुअली 150 ரூபாய் MRP 116 தரும் 116 இது கொஞ்சம் பெரிய கிட் நினைக்கிறேன் புக் எல்லாம் உள்ள இருக்கு பாருங்க டிராயிங் புக் ஓகே சரி நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழ கர நம்பர் कांटेक्ट பண்ணுவாங்க இல்லனா அட்ரஸ்க்கு நேரா வருவாங்க இல்ல எனக்கு டைரக்டா ஆன்லைன் டெலிவரி பண்ணுங்க அப்படிம்பாங்க நம்மளால பண்ணுவோம்ல ஆன்லைன் டெலிவரி பண்ணிக்கலாம் டெலிவரி சார்ஜ் மட்டும் இருக்கும் நான் கேள்விப்பட்டேன் வாட்ஸ்அப்லயே கேட்டலாக் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இருக்குல்ல அந்த நம்பர் தான் சொன்னீங்கன்னா கிளக்க நம்பருக்கு பண்ணா பண்ணிக்கலாம் ஓகே ஸோ என்னோட சேனலை பார்த்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ்டர் கேமராமேனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் பெஸ்ட் எவ்வளோ ஓகே என்னனாலும் நம்ம பெஸ்ட் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும்ல அதெல்லாம் கரெக்டாக ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே